இலங்கையில் புதிய கிளர்ச்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சாரதி அனுமதி பத்திரத்திற்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி. மின்கட்டணம் காரணமாக தேயிலை தொழிற்சாலைகள் மூடும் அபாயம். இலங்கையர்களை வேலைக்கு அழைக்கும் தென்கொரியா. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் எதிர்வரும் இரண்டாம் தேதி நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவது குறித்து இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் பின்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்த நிலையில் தொழிற்சங்கங்கள், குடிசார் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கவுள்ள இந்த போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகளின் ஆதரவு மிக முக்கியம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமாவை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் மீண்டும் போராட்ட அலை எழும் பட்சத்தில் சுற்றுலாத்துறை பாரிய பின்னடைவை சந்திக்கும் எனவும், குளிர்காலத்தில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க மிகவும் கடினமாக உழைத்துள்ள நிலையில் எதிர்மறையான செயற்பாடுகளை ஏற்க முடியாது எனவும் இலங்கை விடுதி உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் அடுத்த வாரம் அளவில் மீண்டும் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மூலப்பொருள் பற்றாக்குறை காரணமாக சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு தேவையான 5 லட்சம் அட்டைகள் ஜெர்மனியிலிருந்து தெரிவிக்கப்படவுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் மின்கட்டணத்தை திருத்தம் செய்யப்பட்டமையினால் மின்கட்டணம் 2 மடங்கு மேல் உயர்ந்துள்ளது. இதனால் தேயிலை தொழிற்சாலைகளை பராமரிப்பதில் கடும் சிக்கல் எழுந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அத்தோடு நாடு முழுவதும் உள்ள பல தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தேயிலை தொழிற்சங்க உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளது. சுமார் 50,000 கொழுந்துகளை பயன்படுத்தும் தொழிற்சாலை ஒன்றின் சராசரி மின்கட்டணம் 5 லட்சம் ரூபாவாக இருந்த போதிலும் புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் இந்த கட்டணம் 10 லட்சம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சேரத் சுட்டிக்காட்டுகின்றார். மின்வெட்டு காலத்தில் மின்சார உற்பத்திக்காக அதிகளவில் டீசல் பயன்படுத்துவதால் தேயிலை உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வங்கி வட்டி அதிகரிப்பால் தொழில்துறையும் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் ஜியோங் வூன்ஜின் வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரியை சந்தித்துள்ளார். நாட்டின் தொழிலாளர்களுக்கு வருடாந்த ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ள தென்கொரிய அரசாங்கத்திற்கு அமைச்சர் தனது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இதன்போது உற்பத்தி துறையில் 1,500 இட ஒதுக்கீட்டிலிருந்து 4,700 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அலி ஷப்ரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொரியாவில் வேலைவாய்ப்பிற்கு தகுதி பெற்ற 5,800 பேர் அடுத்த 6 மாதங்களுக்கு தென்கொரியாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இலங்கையில் புதிய கிளர்ச்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சாரதி அனுமதி பத்திரத்திற்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி. மின்கட்டணம் காரணமாக தேயிலை தொழிற்சாலைகள் மூடும் அபாயம். இலங்கையர்களை வேலைக்கு அழைக்கும் தென்கொரியா.